எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ராஜ்மா மசாலா கறி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் பாருங்கள், ராஜ்மா மசாலா கறி செய்கிறதுக்காக ராஜ்மா இது 4 கிலோங்க. நான் வந்துட்டு 8-9 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. நீங்கள் வந்துட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா 8-9 விசில் விடணும். 8-9 மணி நேரம் ஊற வச்சோம்னா 3 விசில் விட்டால் போதுங்க. இது இப்போ நம்ம குக்கரில் போட்டு விசில் விட்டுக்கலாம். ராஜ்மா வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி போட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி போதுங்க. அது கட்டியாக தான் இருக்கும் குழம்பு, அதுக்கு தான் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு நம்ம 3 விசில் விட்டால் போதுங்க. நல்லா வெந்து மலர்ந்து வந்துடும். பாருங்கள் நம்ம விசில் வச்ச ராஜ்மா விசில் வந்துடுச்சுங்க. 3 விசில் தான் விட்டுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதுங்க. இது இப்போ நம்ம மசாலா கறி எப்படி தாளிச்சு விட்றதுன்னு பார்க்கலாங்க. நான் ராஜ்மா மசாலா கறி செய்கிறதுக்காக பாண்டிலி வச்சுட்டோங்க. இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். பாண்டிலி காஞ்சிடுச்சு. எண்ணெய் போட்டுக்கிறோங்க. 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. தாளிக்கிறதுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஜீரகமும் சேர்த்துலாங்க. நீங்கள் ரெண்டு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சோப்பு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சுங்க. நான் 1-2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேங்க. இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் காஞ்ச மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நம்ம இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டிருக்கங்க. இது போட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கலாங்க. வெங்காயம் காஞ்ச மிளகாய் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூனுங்க. மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். ஜீரிகைப்பொடி 1 டீஸ்பூன். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். பட்டை லவங்க பொடி 1/2 டீஸ்பூன். தனியா பொடி 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா வதக்கணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்கன்னா எண்ணெய் விட்டு வரும். இதுக்கு தேவையான மசாலாவே இவ்வளோ தாங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கியாச்சுங்க. பாருங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லா பவுடரும் சேர்த்து வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு அரைச்சி வச்சுருக்கிற டமாட்டாங்க, இது 5 டமாட்டோ நான் சேர்த்துருக்கேன். இந்த 5 தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அரைச்சிட்டு சேர்த்துக்காங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிக்காதீங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் வெளியே வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி போடக்கூடாது இப்போ. இதுக்கு நல்லா கொதி வரணும். கை மேலெல்லாம் எகிறோங்க. கொஞ்சம் பார்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு எண்ணெய் விட்டு வர்றதுக்கு 3-4 நிமிஷம் ஆகுங்க. பாருங்கள் மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் விட்டு வந்திருக்குதுங்க. இதுக்கு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம வேச்சி வச்சுருக்கிற ராஜ்மாவை சேர்த்துக்கலாங்க. இதில் இதே தண்ணி போதுங்க. இதுக்கு தண்ணி வேறு தண்ணி நம்ம போடக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாங்க. இது பாவத்துக்கு 1/2 நிமிஷம் ஆகுங்க. அவ்வளோதான். பாருங்கள் ராஜ்மா கறி 6 நிமிஷம் நல்லா கொச்சிடுச்சுங்க. ரெடி ஆகிடுச்சி. போதுங்க எண்ணெயெல்லாம் விட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மல்லி இலை போட்டுக்கலாம். போட்டு 1 டைமு கிளறி விட்டுக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. இறக்கிக்கலாம். நம்மளோட மசாலா ராஜ்மா கறி ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்துட்டு சப்பாத்தி, சாதம், ரோட்டி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க. எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.